ஏடிஎம்கேவோட எந்த ஒட்டும் உறவும் கிடையாது அப்படிங்கிறத அண்ணாமலை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. கெஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அண்ணாமலை பிஜேபி. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே தெரியும், கோயம்புத்தூரை பொறுத்தவரை அண்ணாலுக்கு பெரிய சவால் தான் காத்திருக்கு, நிறைய சவால்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மை பொறுத்தவரை நிறைய சவால்கள் தான் பெரிய ஒரு சவால் அப்படின்னு என்னன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். முதல்ல நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து அவரோட கேண்டிடேச்சரை வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா வந்து, ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் மினிட்டில் தான் வந்து அவர் வந்து வேட்பாளராக தேர்வானார். முதல்ல அவர் வந்து விருப்பம் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார், நான் எல்லாருக்கும் போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார். அப்புறம் தான் சரி திடீர்னு அப்புறம் மோடியோட முடிவு வந்து இது கருத்துக்கு வந்து திருப்பி தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு அவர் திரும்பி நின்ன அப்படின்னு சொன்னார் அவர். பட் மோடியோட காரணமும் இருக்குது, ஏன்னா மோடியை பொறுத்தவரை வந்து இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்து பெரிய ஆளுங்க நிற்க வைக்கணும், அப்போ தான் வந்து நம்ம சீரியஸாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படிங்கிறத அவரோட கருத்தாக இருக்குதுன்னு நமக்கு தோணுது. இல்லாட்டி அவர் வந்து தமிழ் ஸ்டிக்கு வந்து கவர்னராக டிசைன் பண்ண வச்சு பணம் வச்சுருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தோணுது. டெஃபினட்டாக மோடி ஷாவோட சப்போர்ட் இருந்திருக்கு அவங்களுக்கு, அதுதான் நமக்கு வந்து வெளிப்படையாக தெரியும் தமிழ்நாட்டோட கேண்டிடேச்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தோம்னா வந்து பெரிய பணபலம் வேலுமணி இருக்கார் கோயம்புத்தூர்லேயே, அவர் லோக்கல் புள்ளி வேறு. ஸோ வெளிலேருந்தால் பணம் கொண்டு வாங்கினா உள்ளுக்குள்ளேயே அப்படி டிஸ்ட்ரிப் பண்ணிக்கலாம், நிறையா இது இருக்குது. ப்ளஸ் 1000 கோடி இறக்க போகிறாங்கன்னு அண்ணாமலையே சொல்கிறாரு, வெளிப்படையாக சொல்கிறாரு. அவ்வளோ பணம் இருக்கான்னு தெரியாது, பட் நம்ம இருந்தாலும் வந்து இது பெரிய விஷயம் அப்படின்னா கூட இதுக்கான பாசிபிலிட்டி அதிகம் இருக்குதுன்னு நம்ம நினைக்க தோணுது. இன்னொன்று கவனித்தோம்னா அண்ணாமலை வந்து அவர் இப்போ ஸ்டேட் லீடர், அவர் எல்லா ஊருக்கும் போகணும், எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும். ஸோ அதே இதை அவர் கோயம்புத்தூரே வந்து கவனிச்சிக்கணும், தன் தொகுதியை வந்து பாதுகாத்தான் வந்து தேர்வாகணும். ஸோ இவ்வளோ சவால்களுக்கு மத்தியில் வந்து அங்கே இங்கேயும் போயிட்டுருக்கணும். பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து தமிழ்நாடு எலெக்ஷன் வந்துடுது, ஸோ 3 வாரத்திலே வந்து வந்துடுது. ஸோ எல்லாருக்குமே எல்லா தொகுதியுமே வந்து அவர் போயாகணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த பூத் கமிட்டி வந்து வேணும் அப்படின்றாங்க. பூத் கமிட்டி ஏன் வந்து போனால் பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி பொறுத்தவரை இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் வந்து பெருசாக இருக்காங்க, பட் இதெல்லாம் பார்க்காத நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து எப்படி நீங்கள் ரீச் பண்ண போகிறோம், அது அதுதான் அந்த பூத் கமிட்டி வேணும். மோரோவர் நிறையா வந்து வாக்குக்கு போனோம் அப்படிங்கிறது பெரிய விஷயமாக தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அவங்களே எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் வந்து ஒரு பெரிய சவால், எப்படி நீங்கள் அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அங்கே தான் வந்து பூத் கமிட்டி தேவைப்படும். பிஜேபி என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆள் தேவை, அங்கே தான் வந்து போய் பிரச்சாரம் பண்ணணும், அதுக்கு வந்து ஆள் ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்று வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்குற வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து லோக்கல் யூனிட் சப்போர்ட் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பெருசாக இறங்கினார், ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினார், வேட்பாளரும் தேர்வாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தேர்வான முகூர்த்த பெரிய வரவேற்பை கொடுத்தாங்க அவருக்கு. அவர் வந்து அலுவலகத்துக்கு போனான்னா யாருமே கிடையாது, பூட்டி வச்சுட்டு ஓட்டாங்க எஸ்கேப். ஸோ அந்த மாதிரி ஒரு நான் கோஆப்ரேஷன் இருக்குது, கட்சிக்குள்ளேயே வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது அவருக்கு, அதுதான் வந்து ஒரு பெரிய சவால் அப்படின்னு நம்ம இது கருதுறோம். நிறைய பேருக்கு வந்து இன்னும் எப்படி தேர்தலில் வேலை செய்யறதோ நிறைய பேருக்கு தெரியல, அதுவும் ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறதா நமக்கு நினைக்கிறோம். இதில் இன்னொன்று ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம்னா, இது நிறைய பேர் வந்து அதிமுகவும் தாக்க மாட்டேன்றாங்க பிஜேபி ஆளுங்களை. அவங்களோட நம்பிக்கை என்னென்னா வந்து இப்போ நம்ம எதிர்த்தோம்னா நம்ம வந்து எப்படி அடுத்த 2023 நம்ம சேர்ந்துக்கு போகிறோம், எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா பிஜேபிக்குள்ளேயே இப்போ ஒரு சாராக என்ன பார்க்குறாங்கன்னா திரும்பி ADMKவும் பிஜேபி ஒன்றா சேரும், திரும்ப வந்து நெக்ஸ்ட் எலெக்ஷன் சந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு மறைமுக எதிர்பார்ப்பு இருக்குது எல்லாருக்குமே. அதில் வேணுன்ற ஒரு கோஷ்டி இருக்குது, பிஜேபி பிராக்கெட் ADMKன்னு ஒரு கொஸ்டி இருக்குது. இப்போ கருணாகராஜன் இவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, ADMK கூட்டணி வேணும், தாம் வந்து MLA ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நப்பாசை இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா நினைக்கிறாங்கன்னா வந்து இப்போ நம்ம கடுமையாக எதிர்த்தோம்னா ADMKவை எப்படி திரும்பி சமாதானம் ஆக முடியும் 2026 முந்தி அப்படிங்கிற அவங்களோட ஒரு நினப்பாக இருக்குது. ஸோ அந்த நினப்பை வந்து அண்ணாமலை வந்து அகற்ற வேண்டும். நம்ம இது கட்டாயமாக வந்து பிரிஞ்சதே பிரிஞ்சது தான், இமெண்ட் சேரனா ADMKவோட டேர்ம்ஸ் சேர்றமே நம்ம போய் சேரக்கூடாது ADMKவோடங்கிறத அவர் கட்டாயமாக வந்து மக்கள் ட்ரில் பண்ணணும் ஐ திங்க் இப்போ இன் டு தர் ஹெட்ஸ். அப்படின்னா தான் வந்து பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியும், அதுதான் வெற்றி பெறத்துக்கான வழி அப்படின்னு நமக்கு தோணுது. இதெல்லாம் பண்ணாரா டெஃபினட்டாக வந்து அவருக்கு வெற்றி காத்திருக்கிறது, பார்ப்போம் எப்படி நடக்கும்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், த ஷார்ட் வீடியோ ஆன் ஒய் அண்ணாமலை இஸ் கண்டெஸ்டிங் ஃப்ரம் கோயம்புத்தூர். அனைவருக்கும் வணக்கம்.
முன்னையே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மோடி அவர்கள் வந்து அண்ணாமலை ஏதாவது ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். பட் அண்ணாமலை வந்து உள்ளூர் அவரை எதிர்ப்பு தெரிவித்து ஏன்னா எல்லா இடத்துக்கும் போனோம் பிரச்சாரத்துக்கு போனோம் அப்படின்னு அவரோட நினைப்பாக இருந்தது. பட் இருந்தாலும் மோடி அவர்கள் வந்து அண்ணாமலை எல்லா தொகுதிக்கும் போனோம் அப்படின்னு இருந்தால் போனால் கூட பரவாயில்ல, பட் ஏதாவது ஜெயிச்சு வரணும் அப்படின்னு அவரோட கருத்தாக இருந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இன்ன ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம், அந்த இது வேணால் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோவோட லிங்க்கு. பட் பொதுவாக இந்த இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டு இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது ஒரு மைனஸும் இருக்குது. ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா இப்போ கோயம்புத்தூர் தான் வந்து இப்போ ஸ்டார் தொகுதியாக போயிடுச்சு. என்டையர் 40 தொகுதியில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ இவர் நிற்கலை அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் நிற்கலை பிரச்சாரம் மாத்திரம்தான் பண்ணுறாருன்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன் மற்ற தொகுதி ஏதானும் போயிடும், வேறு ஏதாவது தொகுதி வந்து ஸ்டார் தொகுதியாக போகலாம், சவுத் மெட்ராஸ் கூட போகலாம், இல்லை வேறு சிரிச்சி மதுரை அதை கூட போகலாம். பட் இப்போ அண்ணாமலை வந்து இங்கே கோயம்புத்தூரில் போய் நிற்கிறதுனால பார்த்தோம்னா வந்து ஒரு ஸ்டார் தொகுதி ஆகிடுது. அதுதான் வந்து மோடி அவர்களை விரும்பியிருக்காரான்னு நமக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா பிஜேபி தொகுதி தான் வந்து ஸ்டார் தொகுதி ஆகணும் அப்படிங்கிறது அவரோட இதுவாக இருக்குது. ப்ளஸ் அண்ணாமலைக்கு ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுவாகவும் இருக்குது. அப்புறம் ஜெயிச்சு வந்தாருன்னா வந்து அவரோட பலம் வந்து ஜமாவே வந்து பல்கி பெருகிவிடும் அது இருக்குது. பட் இதை வந்து உள்கட்சி உள்குத்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட்டும் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து எப்படியாவது வந்து சென்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு அமுச்சு விட்டோம்னா இங்கே ஸ்டேட் படத்தை பார்க்க போல நம்ம ஏடிஎம்கேக்கு ஜாலரா போட்டு நமக்கு ஒரு 5 பச்சிசி கொடுப்பாங்க அப்போ வந்து வாங்கி போட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. நான் தமிழக பிஜேபி மெயின் ப்ராப்ளம் வித் நேஷனல் பார்ட்டிஸ்க்கு என்ன பார்த்தோம்னா உள்ளூராக வந்து 4-5 இது இருக்கும். இப்போ கவனிச்சு பார்த்தீங்க காங்கிரஸ்க்குள்ளே பார்த்தோம்னா 30 காலத்திலே வந்து அதிமுக காங்கிரஸ் வந்து டிஎம்கே காங்கிரஸும் இருந்தது உள்ளே. ஸோ அவங்க வந்து கட்டாயமாக இவங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கட்சி வளரவே வளராமல் அப்படியே போய்கிட்டு இருந்து அதே மாதிரி பார்த்தோம்னா பிஜேபியிலையும் வந்து டிஎம்கே காங்கிரஸ் டிஎம்கே பிஜேபி இருக்குது ஏடிஎம்கே பிஜேபியும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இலக்கணேசன் பார்த்தோம்னா அவர் வந்து திமுக அனுதாபி தான், அவர் உள்ளூர் பிஜேபி இருந்தாலும் கூட வந்து அவர் டிஎம்கே அனுதாபி தான் இலக்கணேசன். இப்போ அவர் கவர்னராக வந்து அனுப்பிச்சிட்டாங்க நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு. இப்போ அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வந்து விலகி இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து இப்போ மோடியோட குறிக்கோள் என்னன்னு பார்த்தோம்னா பிஜேபி வந்து ஃபோக்கஸ் வரணும், எல்லா மீடியாவும் சரி எல்லாமே வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட ஏமா இருக்குது. அதுதான் பார்த்தோம்னா வந்து பெரிய பெரிய தலைகளாக இறக்கி விட்ருக்காரு. இப்போ தமிழ் இசையை வந்து இறக்கி விட்ருக்காரு சவுத் மெட்ராஸில், புனராதாகிருஷ்ணன் வந்து அங்கே போட்டிடுறாரு இதில். ஸோ இது மாதிரி இந்த பிஜேபிக்கு வந்து ஃபோக்கஸ் வரணும், பெரிய நட்சத்திர வேட்பாளர்லாம் வரணும், பரவாயில்ல என்ன அடித்து தூக்குங்க நம்ம. ஏன்னா இங்கே வந்து தமிழை பார்த்தவங்க அவங்க வந்து பெருசாக லாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ஒன்றும் பாதிப்பு இல்லை. எம்பிஸில் சில எம்பிஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, பட் இருந்தாலும் வராட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில தான் தமிழ்நாடு கேரளமும் இருக்குது. ஸோ இங்கே வந்து அடித்து ஆடலாம், தைரியமாக ஆடலாம், துணிந்தாருக்கு துக்கம் இல்லை அப்படிங்கிறதான் வந்து பிஜேபியோட ஒரு கோட்பாடாக இருக்குதுன்னு நமக்கு தோன்றுறது. அதனால்தான் வந்து இப்போ தைரியமாக இது பண்ணலாம் அப்படிங்கிற மனப்பில் இருக்கார். அண்ணா மாதிரியும் சொல்லிருக்கார் உள்குத்து இருக்குது திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அது ஆதிகாலத்துலேருந்தே இருக்குது அப்படிங்கிறதா நம்மளோட கருத்தாக இருக்குது. எப்போவுமே வந்து அவங்க அதான் பண்ணிகிட்ருக்காங்க. குஷ்பு இது சொல்லி குஷ்பு போட்டிட்டப்பதான் சொல்லியிருந்தாங்க சேப்பாங்க தொகுதிக்கு வந்து ஒரு மாலை வந்து உழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. குஷ்பு நிற்க போகிறாங்க அப்படின்ன உடனே கரெக்டாக வந்து இது கரெக்டாக ஏடிஎம்கே வந்து அதை தூக்கி இவங்களுக்கு கொடுத்தாங்க. பிஎம்கே கொடுத்துட்டு வேறு தொகுதியை தூக்கி இவங்களுக்கு கொடுத்தாங்க குஷ்புக்கு. குஷ்பு அங்கே ஜெயிக்க முடியாது தெரியும், பட் இருந்தாலும் டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க அந்த வேறு தொகுதியிலையும். உதயநிதி வந்து ஈஸியாக ஜெயிச்சே வந்தார் சேப்பாக்கத்தில். ஸோ அந்த மாதிரி வந்து இவங்க டெஃபினட்டாக வந்து உள்குத்து டெஃபினட்டாக திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்குள்ளுமே இருக்குது. அதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இவங்களை பொறுத்தவரை வந்து நீ வந்தால் நான் கண்டுக்க மாட்டேன், நான் வந்தால் நீ கண்டுக்காத அப்படிங்கிற ஒரு இது தான் ரெண்டு பேருக்குமே இருக்குது. ஏன்னா ஒரு திடீர்னு சொல்லுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஆவும்பாங்க, பட் ஒன்றும் பெருசாக நடக்காது, அவங்களுக்குள்ளே எல்லாம் இது பார்த்துப்பாங்க. அதுதான் இவங்க ரெண்டு பேரோட அரசியலுமே அப்படி தான், டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி அவங்க ரெண்டு பேரோட பாலிட்டிக்ஸும் அப்படியே தான் வந்து ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. ஸோ இல்லை இதெல்லாம் மீறி வந்து அண்ணாமலை வந்து ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய சவாலில் வந்து அவருக்கு காத்திருக்கு. ஏன்னா இதுக்கு முந்தி ஆனால் ஒன்று அட்வான்டேஜ் என்ன, மீன் வந்து ஜெயிச்ச தொகுதி இது பிஜேபிக்கு, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். 98-99 ஜெயிச்சிருக்காங்க போத் வித் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே சப்போர்ட்டு. பிஜேபிக்கு தனியாக வந்து ஒரு 3 லட்சம் வாக்கு கிட்டே இருக்குது. ஸோ மற்ற ஓட்டெலாம் வந்து இது வாங்கி நியூட்ரல் ஓட்டர்ஸ்லாம் வாங்கி அவங்க வந்தாங்களாலே வந்து ஒரு பெரிய சாதனை தான் அண்ணாமலை வந்து. ப்ளஸ் இங்கே கவனிச்சு பார்த்தோம்னா டிஎம்கே வந்து பார்த்தோம்னா வீக் கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க அண்ணாமலைக்கு எதிராக. வேணுன்ட்டே வந்து எல்லா ஓட்டும் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமே வந்து லெஸ் திறக்கிறவர் கிடையாது. ராமச்சந்திரமும் பார்த்தோம்னா வந்து அவரும் ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான், அங்கே நல்லா படித்தவர் பண்பாளர். அவருமே வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஈக்குவலி குவாலிஃபைடு. இவர் ஐஎம் லக்னோனா அவர் ஐஎம் அகமதாபாத். ஸோ ஒரு கடும் போட்டி இருக்குது.
பட் இந்த கடும் போட்டிக்கு இடையில் வந்தால் தான் வந்து அவரோட பெரிய ஒரு பாப்புலாரிட்டி பயங்கரமாக வந்துடும். அண்ணாமலைக்கு ரெண்டு ஒரு ப்ளஸ் இருக்குது, பயங்கர ஒரு ப்ளஸ் இருக்குது. இப்போ அமெரிக்காலே பார்த்தா ஹில்லரி கிளிண்டன் தோற்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா கட்சிகளை அவங்க வந்து எதிர்ப்பே கிடையாது, அவங்களுக்கு வெளியிலையும் வந்து பெருசாக ஒன்றும் தெரில, அவங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டாக ரொம்ப வரல ஹில்லரிக்கு எதிராக. ட்ரம்ப்புக்கு அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஹில்லரிக்கு வந்து அவ்வளோ எதிர்ப்பு கிடையாது. பட் அப்போவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஹில்லரிக்கு வந்து ட்ரம்ப்புக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்வீட்டட் லாங் அகோ. அதே மாதிரி ட்ரம்ப்பு வந்து வந்தார் அப்போ அந்த சமயத்தில். ஏன்னா எதிர்ப்பு தான் வந்து அரசியலை வந்து நம்மளோட வெற்றி தோல்வியை வந்து தீர்மானிக்கிறது. எதிர்ப்பு நிறையா இல்லைன்னா வந்து கட்டாயமாக வந்து அரசியலை சோபிக்க முடியாது. உதயநிதியே வந்து வந்திருக்காரு பெருசாக, அவருக்கு எதிர்ப்பு கட்சியில் வந்து எதிர்ப்பு கிடையாது பெருசாக. எல்லாருமே வந்து இவர் தாத்தா அரசியல்வாதி, அப்பாவும் வந்து சீஃப் மினிஸ்டர், இவரும் வந்துட்டார் ஈஸியாக வந்துட்டார். நம்மளை பொறுத்தவரை அவரால் வந்து அந்தளவு பெருசாக சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட். பட் அண்ணாமலைக்கு வந்து இவ்வளோ ஒரு எதிர்ப்பு இருக்கிறதான் வந்து அவரோட வந்து வலிமையை இன்னும் அதிகப்படுத்தும். ப்ளஸ் அவர் வந்து போலீஸ்லேயும் இருந்திருக்கார், அதனால் வந்து நெளிவு சுழிவுகள்லாம் தெரியும், என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது, என்ன ட்ராப் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நிறையா அவருக்கு கட்டாயமாக தெரியும். எப்படி இபிஎஸ்கே வந்து பிஎம்கே வந்து உள்ளே இழுத்து இபிஎஸ் ஷாக் கொடுத்தவர் தான் அண்ணாமலை. அதனால் இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அண்ணாமலையே. முறவர் மோடி சப்போர்ட்டு இருக்குது அவருக்கு, தீவிரமாக இருக்குது. நான் மோடியை பொறுத்தவரை வந்து லாயலிஸ்ட்டை வந்து அவர் கட்டாயமாக வந்து ரிபார்ட் பண்ணிங்க. அருண்ஜேட்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும், பின்னால் வந்து மோடி நின்றுட்டு இருப்பார், ஃப்ரண்ட்டை சுஷ்மா ஸ்வராஜ், வாஜ்பாய், அத்வானி இவங்களாம் அருண்ஜேட்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, பின்னால் நின்றுட்டு இருப்பார் மோடி. அப்புறம் என்ன ஆச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன ஆனது உங்களுக்கே தெரியும். மோடி உட்காந்துருக்க மற்றவங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்போ, அந்த மாதிரி எல்லோரையும் வந்து ஒதுக்கிட்டு தான் வந்தார் மோடி ஃப்ரண்ட் லைனுக்கு வந்தார் அரசியலில். ஸோ அருண்ஜேட்லாம் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்ப காலத்துலேருந்தே மோடிக்கு, அதுக்காகவே வந்து கட்சியில் உடம்பு சொந்தங்களும் வச்சுக்கிட்டு இருந்தார், மந்திரியாக வச்சுக்கிட்டு இருந்தார் அருண்ஜேட்லி, ஃபைனான்ஸ் மினிஸ்டராகவும் வச்சுக்கிட்டு இருந்தார் அருண்ஜேட்லி. பரவாயில்ல எனக்கு ஆதரவு கொடுத்து அந்த காலத்து, எனக்கு எப்போ நீ வேணுமோ அப்போ வந்து சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு. ஸோ டெஃபினட்டாக அண்ணாமலை வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பல்லடம் ராலியில் வந்து பயங்கரமாக சப்போர்ட்லாம் கேதர் பண்ணி காமிச்சிருக்காரு. மோடிக்கு வந்து வரும்போது ரோட் ஷோவும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அதனாலே வந்து மோடியோட குட் புக்ஸில் இருக்கார் அண்ணாமலை. அதனால் அவரை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டியது தான் தன்னோட பொறுப்புங்கிறதையும் அவர் புரிஞ்சு வச்சுருக்கார். மோடிக்கும் தெரிஞ்சிருக்கு அண்ணாமலையின் தோல்வி தன்னோட தோல்வியாகவும் கருதப்படும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது அவருக்கு. அதனால தான் ஃபுல் ஐடி விங்கும் அங்கே இறங்கியிருக்கு கோயம்புத்தூரில். ஸோ மொதல் நம்ம ஸ்டார் விங்கை நம்மளோட தொகுதி தான் வந்து ஸ்டார் தொகுதியாக ஆகிடணும் அப்படிங்கிறத பிஜேபி கட்டாயமாக இருந்திருக்கு, அதுதான் வந்து இதில் வந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ இங்கே ஜெயிச்சு வந்தாலே வந்து பெரிய ஒரு இது இருக்கும், மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து, எல்லோட கருத்தாகவும் இருக்குது. அதுவும் ஜெயிப்பார் நம்ம நம்புவோம். ஜெய் ஹிந்த். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.